ஸோ அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்க்கக்கூடியது வந்து க்வெஸ்சன் நம்பர் 6, ஆறாவது க்வெஸ்சன் வந்து பார்க்க போகிறோம். இதில் என்னென்னா, ரெண்டு கோவைகள் கொடுக்கப்பட்டதில் இந்த கோவைகளை கழித்து அதனுடைய படியும் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ பல்லுறுப்பு கோவைகளை கழிக்க மேலும் கழித்து வரும் பல்லுறுப்பு கோவையின் படியை காண்க அப்படின்னு சொல்லி இருக்குது. இங்கே ஃபஸ்ட்டு வந்து இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு க்வெஸ்சனில் P(x) 7x² ப்ளஸ் 6x மைனஸ் 1. இப்போ இந்த Q(x)-ஐ கீழே எழுதிக்க, Q(x) ஈக்குவல் டு இந்த 6x-ஐ இதுக்கு நேராக எழுதிக்க, இந்த மைனஸ் 9-ஐ இதுக்கு நேராக எழுதிக்க. இங்கே எதுவுமே இல்லை அப்படின்னா 0x² அப்படின்னு எழுதிக்க. இப்போ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்குது, கழிக்க அப்படின்ட்டுருக்கு. கழிக்க அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்ணணும், இரண்டாவது கோவைக்கு குறிய வந்து மாற்றி எழுதணும். இரண்டாவது கோவை வந்து இது இல்லையா. ஸோ மைனஸ், இங்கே மைனஸ், இந்த மைனஸ் என்னாயிரும் ப்ளஸ். ஸோ கழிக்கும் பொழுது இரண்டாவது கோவையில் வரக்கூடிய ப்ளஸ்ஸு மைனஸ் ஆயிரும், மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிரும். இது கூட ஏதோ ஒரு நேம் கொடுத்துக்கலாம். P(x) மைனஸ் Q(x) ஈக்குவல் டு சம் R(x) அப்படின்னு நம்ம அந்த கழித்து வரும் கோவைக்கு ஒரு பேர் வந்து கொடுக்கலாம். இல்லை முடியாட்டி அப்படியே டைரெக்டாக நீ வேணால் எழுதிக்கலாம். இதை நம்ம என்ன எழுதலாம், 7x². எப்போவுமே இதை அப்படியே கை வச்சு மறைச்சிக்க. ஸோ ப்ளஸ் ஆறு மைனஸ் ஆறு கேன்சல் ஆயிரும். அப்போ இங்கே என்ன வரும், 0x(x)-னு எழுதினாலும் பரவாயில்ல, இல்லை 0x(x)-ஐ விட்டுட்டு கூட எழுதிக்க. அதேமாதிரி இந்த இடத்துல கை வச்சு மறைச்சிக்க, கண்டிப்பாக கை வச்சு மறைச்சின்னா ஈஸியாக இருக்கும். மைனஸ் 1 ப்ளஸ் 9. ஸோ ப்ளஸ் 9 மைனஸ் 1 8 இல்லையா. ஸோ இங்கே 8. ஸோ இது கூட படியை வந்து எழுதணும். படி அப்படின்னா என்ன சொன்ன, எது மிக உயர்ந்த அடுக்கோ அதுதான் வந்து படி. வேணால் ஒரு ஸ்டெப்பு மறுபடியும் எழுதிக்க, மிக உயர்ந்த அடுக்கு. மிக உயர்ந்த அடுக்குது 2. அப்போ இதோட ஆன்சர் வந்து 2. ஒரு முறை ஆன்சர் செக் பண்ணிக்கலாம். சிக்ஸில் 7x² ப்ளஸ் 8. இந்த 0 விட்டுட்டு இந்த இதில் எழுதியிருக்கு, 7x² ப்ளஸ் 8 அப்படின்னு சொல்லி இருக்கு. இது x³/x²-ஆ, ஸோ இந்த ஆன்சர் கரெக்டு. நவ் கம்மிங் டு த செகண்ட் ஒன். ரெண்டாவது கணக்கில் F(y) அப்படின்னு இருக்குது. ஸோ F(y) சமம் 6y² மைனஸ் 7y ப்ளஸ் 2 அப்படின்னு இருக்குது. இங்கே ஜி ஆஃப் ஒய் வந்து 7y ப்ளஸ் ஒய் க்யூப். இங்கே கூட நம்ம சம் கரெக்டான்னு பார்த்துக்கலாம். ஸோ க்வெஸ்சன் கரெக்ட் தான். இந்த இடத்துல சப்டிவிஷன் 2, இங்கே F(y). ஸோ F(y) ஈக்குவல் டு 6y² மைனஸ் 7y ப்ளஸ் 2. அடுத்தது இங்கே என்ன இருக்குது, G(y) தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே 7y. எங்கே எழுதிக்கிறோம், இதுக்கு நிறைய எழுதிக்கிறோம், 7y. இந்த இடத்துல ஒய் க்யூப் திட்ட வடிவத்தில் எழுதுணும். திட்ட வடிவம்னா ஏறு வரிசையோ அல்லது இறங்கு வரிசையோ எழுதுகிறோம். இங்கே ஒய் க்யூப் வந்து இந்த இடத்துல எழுதிக்க, இங்கே எதுவுமே இல்லை அப்படின்னா 0y² அப்படின்னு எழுதிட்டு இங்கேயும் 0 அப்படின்னு சொல்லி போட்டுக்க. இங்கே ஒய் க்யூப் டேர்ம் இல்லை அப்படின்னா இந்த இடத்துல 0y³ அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும். அப்போ உனக்கு கழிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல கோடு போட்டு இங்கே மைனஸ், இந்த ப்ளஸ் என்ன ஆயிரும், மைனஸ்ஸு, இங்கே மைனஸ், ப்ளஸ் என்ன ஆயிரும், மைனஸ், இது வந்து மைனஸ் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். இப்போ என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, இல்லை இப்போ இங்கே இதனுடைய அடுக்கு எத்தனை, 3. அடுத்தது அடுக்கு 2 இல்லை, இல்லை அப்படின்னா இந்த இடத்துல 0y² அப்போ அப்படி திட்ட வடிவத்தில் எழுதினா மட்டும்தான் நம்ம கழிக்கிறப்பவோ கூட்டுறப்போ சரியாக அமையும். இப்போ இங்கே 0 இருக்குது, இதை விட்டு இங்கே என்ன இருக்குது, மைனஸ் ஒய் க்யூப். இதை ரெண்டு கழித்து வர்றதுக்கு ஏதோ ஒரு நேம் கொடுத்துட்டு சம் R(y) அப்படின்னு சொல்லி நேம் கொடுத்துக்கலாம். இந்த கோவைக்கு ஒரு புதுசாக நம்ம பேர் கொடுத்துக்கிறோம். அடுத்தது இங்கே 6y² இந்த நெக்ஸ்ட்டு இதை இதை வந்து மறைச்சிக்க, இதை கை வச்சு மறைச்சிக்க, ரெண்டுமே மைனஸ் அப்போ இங்கே என்ன சொன்னேன், மைனஸ் குறி போட்டுட்டு இந்த ரெண்டையும் கூட்டணும். கூட்டினா 14. இதை ஞாபகத்தில் வச்சுக்க, இந்த மாதிரி இப்படி ஞாபகத்தில் வச்சுக்க, இந்த ரெண்டையும் கூட்டினா 14 அப்படின்னு இருக்கும். இங்கே என்ன இருக்குது, 2. ஸோ இந்த பல்லுறுப்பு கோவையின் படி, இதனுடைய படி. எது மிகப்பெரிய அடுக்கு, 3 தான் மிகப்பெரிய அடுக்கு. ஸோ இதை விட வந்து
மூன்று அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறார். அடுத்தது சப்டிவிஷன் 3. இதில் என்ன இருக்கு? ஹெச் ஆஃப் இஜெட்னு இருக்கா. ஸோ கொஸ்டின் நம்பர் 3ல ஹெச் ஆஃப் இஜெட் சமம் இஜெட் பவர் 5 கரெக்டா? இஜெட் பவர் 5, தென் அடுத்தது இஜெட் பவர் 4. 5 அடுக்கு 4 அடுக்கு அடுத்தது எத்தனை வரணும்? 3 அடுக்கு வரணும். 3 அடுக்கு இல்லை அப்படின்னா 0 போட்டுக்க. அடுத்தது 2 அடுக்கு வரணும், அதுவும் இல்லை, இப்படி 0 போட்டுக்க. அடுத்தது அடுக்கு 1, அடுத்தது 1 இல்லைன்னா இங்கே 0 அப்படின்னு சொல்லி போட்டுரும். நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் இஜெட் ஈக்குவல் டு 6z² இங்கே எங்கே இருக்குது? இந்த இடத்துல 6z². அடுத்தது ப்ளஸ் 10z. இது இதுதான் அதிகமாக இருக்குது இல்லையா? இந்த இடம் கொஞ்சம் க்ளீனாக இருந்துருக்கணும். தென் 10z, தென் மைனஸ் 7. இது அப்படி இந்த இடத்துல எல்லாம் நம்ம வேணால் இங்கே என்ன எழுதிக்கலாம்? 0z⁵ மைனஸ் 0z⁴, தென் 0z³ அப்படின்னு வேணால் எழுதலாம். அதுக்கப்புறம் இந்த கழித்து வர்றதுக்கு சம் R(z) அப்படின்னு புதுசாக பேர் கொடுத்துரு. இது z⁵ இங்கே முதல்ல குறியை மாற்றிக்க. இந்த இடத்துல ப்ளஸ் அப்படின்னு போட்டுருவேன். z⁵, தென் மைனஸ் 6z⁴. இது கூட நம்ம எழுத வேண்டியதில்லை. சரி, எழுதிட்டு அடுத்த ஸ்டெப்பில் வேணால் விட்டுடலாம். இந்த இடத்துல எந்த குறியை என்ன பண்ணணும்? மைனஸ் இது பண்ணிவிட்டு ஹைட் பண்ணிக்க 6z². அதே மாதிரி இதையும் மறுத்துக்க. இந்த ப்ளஸ்ஸும் மைனஸும் வந்தால் கழிக்கணும். கழிச்சிட்டு பெரிய எண்ணோட குறியை போடணும். இந்த இடத்துல ஒன்றுமே இல்லாமல் இருந்தால் என்ன இருக்குன்னு அர்த்தம்? 1z அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ 10 1 போனால் 9. எந்த குறி எழுத்துறது? பெரியனின் குறி எழுதணும். பெரியனின் குறி மைனஸ் 9z. அதே மாதிரி இதை கை வச்சு மறைச்சிக்க. இந்த இடத்துல என்ன வரும்? 7 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இதனுடைய படி, இதனுடைய படி என்ன? இது கூட இந்த 0 விட்டுட்டு கூட நீ அடுத்த ஸ்டெப்பில் எழுதிக்க. R(z) = 6z⁴ மைனஸ் 6z² மைனஸ் 9z ப்ளஸ் 7. ஸோ இதனுடைய படி மிக உயர்ந்த அடுக்கு 5. ஸோ இந்த இடத்துல என்ன எழுதிக்கணும்? 5 அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும். ஆன்சர் செக் பண்ணிக்கலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 6 இல்லையா? z⁵ மைனஸ் 6z⁴ மைனஸ் 6z² மைனஸ் 9z ப்ளஸ் 7. ஸோ இதனுடைய படி வந்து 5. ஸோ கொடுக்கப்பட்ட கணக்கில் 3 சப்டிவிஷன் ஒன்று போட்டால் அடுத்த வீடியோவில் 7வது கணக்கு பார்க்கலாம்.